நாங்க பயப்படல. நான் கமிஷனர் கையில வாங்குறேனாக்கா அது என்னுடைய தனிப்பட்ட விஷயம். அது சீமான் வந்து போராட்டம் பண்ணாரு, அவ்வளவு சீமா என்ன மரியாதை கொடுத்தாங்க. மறுநாள் பார்த்தாக்கா ஆட்டோக்காரங்களை பிடிச்சி உள்ள போடுறாங்க. புதுமை இல்லையா, குழந்தை இல்லையா, நான் ஏன்டா உண்ணாவிரதம் இருக்கணும். மட்டும் நான் எல்லாத்தையும் எடுத்துருவா போறீங்க. இதுல வந்தா மட்டும் நான் எல்லாம் ராபிட்டோ எல்லாமே போயா போயிடும் போதே. இல்ல உங்களோட கருத்து எதனா சொன்னீங்கன்னா நாங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம்னு சொல்றோம். ஆகட்டும், ரெக்கார்டிங் ஆகட்டும், ரெக்கார்டிங் ஆகட்டும் தானே சொல்லிட்டு கிடையாது. இந்த ராபிட்டை போட்டு இதுலயும் சம்பாதிக்கிறானுங்க. இதுல எவ்வளவு அநியாயம் நடக்குது தெரியுமா? ஆக்சிடென்ட் நிறைய ஆக்சிடென்ட் நடக்குது. பெண்ணுங்களை கூட்டின்னு போய் ரேப் பண்றானுங்க. எடுத்து போய் பெங்களூர்ல ரெண்டு மாசத்துக்கு முன்னால பெங்களூர்ல ஒரு பொண்ணு அப்படித்தான் வந்து ராபிட்டை புக் பண்ணி, அந்த பொண்ணு கொஞ்சம் ஏதோ நில தடுமாறி இருக்கும்போது அந்த பொண்ணை கூட்டிட்டு போய் நாலு பேருமா சேர்ந்து அந்த பொண்ணை ரேப் பண்ணி கடைசியில அந்த பொண்ணு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி என்ன பண்ண முடியுது அவங்களால? ஒண்ணுமே பண்ண முடியல. இல்லை எல்லாமே எல்லா அநியாயமும் நடக்க தானே செய்யுது அவங்ககிட்ட, புரியுதா? அதனால கவர்மெண்ட் சொன்னாலும் இவனுங்க கேட்க மாட்டாங்க. அவங்க பண்றதை தான் பண்ண மாட்டாங்களா? கவர்மெண்ட் வந்து பர்மிஷனே கிடையாது, அந்த வண்டிக்கெல்லாம் பர்மிஷன் கிடையாது. ஆமா, இவனுங்களா ஒரு ஆப் ஏத்திக்கிட்டு இவனுங்க ஓட்டுறானுங்க, திமிரா போறானுங்க, மதிக்கிறது கிடையாது. எங்க எதிரிக்கே வெறுப்பேற்றுற மாதிரி ஆட்டோல சவாரி ஏற்றிட்டு போறானுங்க, புரியுதா? இதுக்கெல்லாம் யார் காரணம் தெரியாது. ராபிடோவா இல்ல பணத்துங்களை வாங்கிக்கணும், அவங்களுக்கு பர்மிஷன் தெரியாத பர்மிஷன் கொடுக்குறாங்களா தெரியாது, எங்களுக்கு தெரியாது. என்ன இப்ப கேட்க போறோம்னா, ராபிடோக்கும் உங்களுக்கும் என்னதான் போராட்டம் நடக்குது? ராபிடோக்கும் எங்களுக்கு நிறைய போராட்டம் இருக்கு. அவங்களால எங்களுக்கு வந்து ரொம்ப பாதிப்பு. என்ன பாதிப்புன்ற எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஏன்னா அவங்களும் கொஞ்சம் கஷ்டப்படுறவங்க தானே. அவங்களும் கஷ்டப்படுறவங்க நான் இல்லைன்னு சொல்ல, அவங்களுக்கு வந்து கவர்மெண்ட்ல அப்ரூவ் கொடுத்துட்டாங்களா? ஒரு வந்து டூ வீலர் வந்து வீட்டுல இருக்கிற வண்டி எடுத்துட்டு வந்து சவாரி ஏத்துறாங்க. அவங்க ஏத்துட்டு யார் பர்மிஷன் கொடுத்தது, புரியுதுங்களா? நாங்க அவங்கள ஏத்தோம்னு சொல்ல, இப்ப நாங்களும் வந்து ரோடு டாக்ஸி கட்டுறோம், இன்சூரன்ஸ் கட்டுறோம், வரி கட்டுறோம், இதெல்லாம் நாங்கெல்லாம் கட்டி நாங்க வண்டி ஓட்டுறோம். அப்ப எங்க பொழப்பு போகுது இல்ல? கண்டிப்பா என்ன சொல்ல, எதுவுமே இல்லாம ஒரு ஓன் போர்டு வண்டியை வச்சுட்டு நீங்க வீட்டுல நிக்க வச்சுக்கிற வண்டி எடுத்துட்டு வந்து நீங்க ஓட்டுறீங்க. அதுல ஒருத்தர் போனாலும் பரவாயில்ல, அது டபுள் போறீங்க. ரெண்டு பேர் லேடிஸா போறாங்க. என்ன சொல்றா, எங்களுக்கு அந்த மாதிரி ஒரு மீட்டர் போட்டுக்கிட்டு நடத்தினா பரவாயில்ல. ஏன் இது கவர்மெண்ட் நடத்தட்டும்? இது கவர்மெண்ட் நடத்தணும். இப்போ ஓன் பைக் பைக்ல வந்து ஒயிட் போர்டு, ஒயிட் போர்டு இப்போ டீ போர்டுன்னு இப்போ ஒரு சில இந்த பிரிட்டிஷ் இதுலாம் இருக்குல்ல, இப்போ கோவா அந்த மாதிரி பிளேஸ் பாண்டிச்சேரிலாம் அதுக்குன்னு டீ போர்டு பைக் சர்வீஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இங்க எதுவுமே இல்லாம இப்போ காலேஜ் பசங்கள இருந்து சும்மா வீட்டில் சுத்துறவன் பைக் கையில இருந்தா போதும், எதுவுமே பேப்பர்ஸ் இது அதெல்லாம் எதுவுமே பார்க்காம அவனை அட்டாச் பண்ணிட்டு இப்போ ஏதாவது ராபரியோ இல்லை வேற ஏதோ நடந்தாலும் வந்து யார் பொறுப்பு எடுத்துக்குவா? அந்த மாதிரி இருக்கும்போது இதுக்குன்னு ஏதாவது கொடுத்தா பரவாயில்ல. எதுவுமே இல்லாம கவர்மெண்ட்டும் இதை கண்டுக்கல, இவனுங்க பிரைவேட் கம்பெனிக்காரனுங்க இது பண்றதுனால வந்து நம்மளுக்கு தான் சவாரி அடிபடுது. ஸோ அதனால எவ்வளவு ப்ராப்ளம்லாம் வருது. இதே வந்து இப்ப ஆக்சுவலா நீங்க எதுக்காக கேட்கறீங்க இல்ல எக்ஸ்பிளோர் பண்ணனா, இது நான் சொல்ற இதுனால என்னுடைய கோரிக்கை நிறைவேற்றப்படுமா?
ஒழுங்கா முறையா அவங்க வந்து மீட்டரை கொண்டு வந்து கிலோமீட்டருக்கு இவ்வளோ மினிமம் இவ்வளோ சொல்லிட்டு அவங்க கொடுத்தா மட்டும்தான் இந்த ஓலா ஊபர் ராபிடோ எல்லாத்தையும் ஒழிக்க முடியுமே தவிர மீது யார் வந்தாலும் ஒழிக்க முடியாது. கவர்மெண்ட் வந்து மீட்டரை கொண்டு வரணும் கரெக்டான ஒரு ரேட்டுக்கு எங்களுக்கு கட்டுப்படி ஆகிற மாதிரி அவங்க மீட்டரை கொண்டு வந்தால் மட்டும்தான் இந்த ஓலா ஊபர் ராபிடோ வந்து ஒழிக்க முடியும். இல்லைன்னா ஒழிக்கவே முடியாது. எத்தனை கவர்மெண்ட் வந்தாலும் ஒழிக்க முடியாதுப்பா, ஒழிக்கவே முடியாது. ஆமாம், அப்படித்தான் சொல்லி முதல்ல என்ன பண்ணா ஓலாக்காரன் ஒரு போனை ஒன்று கொடுத்தான், ஒரு சவாரிக்கு 30 ரூபாய் கொடுத்து உள்ள நுழைஞ்சா, வெள்ளக்கார ஆட்சி பிடிச்ச மாதிரி உள்ள வந்து நுழைஞ்சா எல்லா அரப்பையும் அவனுக்கு அடிமையாயிட்டானுங்க. போனை வாங்கினவன் 5 பேரும் போய் அவங்ககிட்ட போய் அடிமையாயிட்டானுங்க. இப்போ அவனுங்களால அந்த ஓலா ஓட்டினா தான் அவனுக்கு சோறுன்ற நிலைமையை பாட்டோக்கானுங்க வந்துட்டானுங்க. இப்போ புரியுதா? இதுக்கு ஒரே காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா கவர்மெண்ட் தான். கவர்மெண்ட் வந்து முறையாக மீட்டரை கொண்டு வந்தால் மட்டும்தான் இது எல்லாத்துக்கும் முடிவு கட்ட முடியும். அது வரைக்கும் எத்தனை பேர் வந்தாலும் ஒன்றுமே பண்ண முடியாது. இதுதான் இப்போ லாஸ்ட் ஃபைனல். அவ்வளோதான் புரியுதா தம்பி? இதுதான் இதுதான் ஒரே மீட்டர் கொண்டு வர மாட்டாங்க. ஒரு நிர்ணயமான ஒரு ரேட்டை கொடுத்து நாங்க கேக்குறோம். மினிமம் 50 ரூபாய் போட்டு கிலோமீட்டருக்கு 30 ரூபாய் 40 ரூபாய் போட்டு நாங்க கேக்குறோம். அது கவர்மெண்ட் மினிமம் 25. சும்மா அதையா சும்மா கிடையாது. அடிப்பட்டு விஷயம் அதுக்குதான் நீங்க கம்மியா வருது. ஆட்டோ வர அதிகம் கேக்குறாங்க. நீங்க ஆட்டோ வரங்க அதிகமா கேக்குறதால ஏன் கவர்மெண்ட் இருக்கு? 10 வருஷம் மேல ஆயிடுச்சு. 57 ரூபாய் பெட்ரோலுக்கும் போது அம்மா மீட்டர் கொடுத்தாங்க. இதுக்கப்புறம் எவ்வளவு விலைவாச்சி இருக்கு, எவ்வளவு பெட்ரோல் ஏறிக்குது, இதுக்கப்புறம் அந்த கவர்மெண்ட் ஏன் அந்த ஆட்டோக்கு பாதி இவ்வளவு பாதிக்கு போறாங்க, அவங்களுக்கு இந்த மீட்டர் கொடுத்து ஓட்ட சொல்லலாம். இந்த ஆப்போ வந்து ஏன் கவர்மெண்ட் நடத்தக்கூடாது? மத்த இதெல்லாம் நீ புரோக்கருக்கு போட்டனாலே ஒரு
சும்மா எஃப்சியோட ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 670 ரூபாய் என்ன தான் வருது. ஆனால் நாங்கள் அதுக்கு 3500 ரூபாய் நாங்கள் ஃபீஸை கட்டுறோம். ஐயா நாங்க அடிச்சது தப்பு தான், அவங்க பண்ண தப்பு தான். ஒரு ராபிட் நிக்கிறாங்கண்ணா, இப்ப வர்றாங்க ஒரு ராபிட் ஏத்தி. நீ ஒரு ஆப் மூலமா நீ வர வந்தியா, நீ சவாரி உனக்கு ஆப்ல வருதா? வந்துச்சுன்னா கூட்டிட்டு போன்ற. நீ அன்வான்டா எதுக்கு நீங்க வந்து சவாரி கேக்குற? உனக்கு அதுக்கு இதே கிடையாது. கொஞ்சம் தள்ளி போய் ஏத்தனா நீ நக்கலா பேசுற. அப்ப நக்கலா பேச ஆட்டோ வர ஏறிக்கினு சவாரி அவ்வளவு வெறியும் வெறியில இருக்கிறான். நீ திமரா பேசணும். அப்ப நாங்க அடிக்கதான் செய்வோம், போகதானே வருது. ரெண்டாவது என்னன்னா, ஒரு ராபிட் இருந்தா பரவாயில்ல. இந்த கோயம்பேட்டில் கிட்டத்தட்ட 50-60 ராபிட்டு கொண்டாந்து அந்த அந்தாண்ட ஆப்போசிட்ல போட்டு ஒரே மரியாதையில் யாரு பெரிய பெரிய அதிகாரிலாம் வராங்க பாக்குறாங்க. அவங்க முன்னாலாம் பார்க்காம சிகரெட் அடிக்குது, தண்ணி அடிக்குது, அங்கேயே பீர் அடிக்குது, போறவங்க வரவங்களை கலாய்கிட்டு. நீங்க பண்ணலாம். அப்ப நீங்க நீங்க சொல்றீங்கல்ல, இது வந்து பசங்க வண்டியில வச்சு பண்றாங்க. ஆனா ஒரு ஆட்டோல 3-4 பேர் உட்காரலாம். அதுல நீங்க சரக்கு தண்ணி நீங்க ரகல பண்ணலையா? நாங்க ஆட்டோல வந்து நாங்க சரக்கு அடிச்சு நாங்க ஓட்டினா அது கவர்மெண்ட் பாக்கு. சரக்கு அடிச்சு ஓட்டத பத்தி பேச, இப்ப வந்து ஸ்டாண்டு நிக்குது. ஒரு ஸ்டாண்ட்ல பண்ண மாட்டாங்க. ஸ்டாண்ட்ல பண்ண மாட்டாங்க. ஸ்டாண்ட்ல நீ தனிப்பட்ட முறையில நீ எங்க வேணாலும் போ, அது யாரும் எதுவும் கேட்க போறது. அது ஸ்டாண்டே தலையில இல்ல. நாங்க இப்ப வெளி வண்டி வந்தாலே நாங்க தொத்தி விட்டுறோம். தொத்தி விட்டுறோம். ஸ்டாண்ட பொறுத்தவரைக்கும் என்ன நீங்க இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க? ஆமா, சவாரி வரா ரெட்டடா உங்களுக்கு ஒரு நாள் பொழப்பு தெரியுது. ஆமா, ஓகே. இப்போ என்ன ப்ரோ சொல்றீங்க? நீ லவர்ஸ்ல வீட்டுக்காரனே ஏத்தி விடுறான். என்ன ப்ரோ பண்ணுவீங்க நீ? இதோ வீட்டுக்காரனே ஏத்தி விடுறான், நின்னு ஏத்தி விடுறான். ஆட்டோல போயிட்டு இருக்கும்போது மேல நம்ம சைடு தான் பாப்போம், ஓகேவா? அதுக்கே ஒரு கேஸ் போட்டுட்டு சுத்திட்டு இருந்தானுங்க. தெரியும் ஓட்டுறாங்க. போட்டோம் எடுத்துட்டாங்க. ஆனா அது அப்படி கிடையாது. டூ வீலர்ன்றது எங்க வேணாலும் சுத்திட்டு இருப்பாங்க, அதனால என்ன வேணாலும் பண்ணாலும் தெரியாதுன்றதுனால.
கஸ்டமருக்கும் என்னோட அபிப்பிராயம் என்னன்னா உங்களோட அபிப்பிராயம் நீங்க இதுக்கு இன்வெஸ்ட் பண்றீங்க, ரோட் கேஷ் கட்டுறீங்க, இன்சூரன்ஸ் போடுறீங்க, கஸ்டமர்ஸ்க்கு பாலிசி அவங்களுக்கு லைஃப் இன்சூரன்ஸ் எடுத்து வைக்கிறீங்க. இதெல்லாம் பாக்குறப்ப அது சிம்பிளா வருஷத்துக்கு போனாலே சிம்பிள்ஸா போனாலே 30,000 ரூபாய் கிடையாது. ஓகேவா, ஆட்டோ பஸ் மெட்ரோ ஓகேவா, இவ்வளவு விஷயம் இருக்குது. இவ்வளவு விஷயத்த தகுத்து நாங்க 30,000 வருஷத்துக்கு செலவு பண்ணுவோம். ஃபேமிலி பாப்பியா, ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கூல்ல பாப்பியா, இவ்வளவு விஷயம் இருக்கு. எங்களுக்கும் வந்து வருஷத்துக்கு ஒரு அடி இந்த அமௌண்ட் ஒதுக்குனாங்கன்னு அவங்களும் என்ன, நாங்க இதுல சம்பாதிச்சா ஸ்கூல் பீஸ் கட்டணும் அவங்க சொல்றாங்க. இப்ப நாங்களும் அப்புறம் நாங்களும் அப்புறம் பிள்ளைங்களும் நாங்களும் படிக்க வைக்கணும். ஓலா இருக்கு, ஊப்பர் இருக்கு, ராபிடோ இருக்கு, மெட்ரோ இருக்கு, சேராட்டா இருக்கு, என்ன இதெல்லாம் தாண்டிதான் நாங்களும் கஷ்டப்படுறோம். இதெல்லாம் தாண்டி எங்ககிட்ட சவாரி வரும், நாங்க அதுல 10 ரூபா சம்பாதிச்சு நாங்க கட்டணும். இதை வந்து நீங்க புடிக்கணும்னா நாங்க எப்படி கட்ட முடியும்? இல்ல எங்க மாதிரி உங்களுக்கு ரீசன் இருந்தா நீங்க ஓட்டுங்க. உங்க ஓட்டணும்னு சொல்லல, கவர்மெண்ட் உங்களுக்கு அந்த ப்ராப்பர் டாக்குமெண்ட் எடுத்து வச்சு மூவ் பண்ணுங்க. மூவ் பண்ணுங்க, அதுக்கு கவர்மெண்ட் சப்போர்ட். கவர்மெண்ட் ஏன் எல்லோ போர்டு குடுத்துருக்காங்க? ஊப்பர் ஆட்டோ குடுத்துறலாம்ல? ஆ குடுங்கல. சரி ஓகேனா, தேங்க்ஸ் நான் அனிவேஸ் நீங்க ஓகே, தேங்க்ஸ் பாத்து குடு. அதான் நம்மள வீடியோல அடடா அடடா போடு போடு எல்லாரே போடு. அந்த கரவன கூப்பிட்டு போ. சோ கை தேங்க்ஸ் சொன்னாரு.